நம்முடைய விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு பதிலளிக்கிற நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். சுமார் 1.5 மாதங்களுக்கு பின்பு மீண்டும் உங்களை சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபைக்காக நான் நன்றிகளை செலுத்துகிறேன். நல்ல நாளில் உங்களை ஒவ்வொருவரையும் மீண்டுமாக சந்திக்கும்படியாய் தேவன் பாராட்டின கிருபை மகா பெரியதாக இருக்கிறது. யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையில் ஒரு காரணத்தை முன்னிட்டு வரும்படியாக தேவன் கிருபை பாராட்டினார். கர்த்தர் சித்தமானால் இன்னும் 2-3 நாட்களிலே மீண்டுமாக நான் கடந்து செல்ல வாய்ப்புகள் உண்டு. 2 காரியங்களை சொல்லி நாம் செய்திக்குள்ளாக கடந்து செல்லலாம். இந்த மாதத்திலிருந்து மத்திய பிரதேசத்தில் இருக்கிற ஊழியர் சகோதரர் ரெய்லா மாவி என்கிற அந்த சகோதரனுக்கு நாம் ஒரு சின்ன தொகையை மிஷினரியாக அவரை நாம் தாங்கி வருகிறோம். அவருக்கு நேற்றைய தினத்தில் அதற்கான தொகையை நாம் அனுப்பியுள்ளோம். மேலும் இந்த வருடத்திலிருந்து 3 வருடங்களுக்கு மேற்படிப்பை படித்து தன்னுடைய வாழ்க்கையிலே முன்னேறும்படியாக அருமையான ஒரு மகளுக்கு நம்முடைய சபையிலிருந்து அந்த ஒரு மேற்படிப்பு தொகையையும் நாம் வழங்கியிருக்கிறோம். 3 வருடங்களுக்கு தேவையான அந்த படிப்பை நாம் அவர்களை தாங்கி அவருடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையான காரியங்களை செய்ய இருக்கிறோம். இது யாவரும் இது நம்முடைய உதவிகள், ஒரு தனி நபருடைய உதவி அல்ல. நாம் அனைவரும் சேர்ந்து சபையாக செய்கிற அந்த காரியங்கள் யார் என்று நான் இப்பொழுது சொல்ல விரும்பவில்லை. படிப்பு முடிந்ததுக்கு பின்பதாக அவர்களே முன்னதாக வந்து நம் ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்படுத்துவார்கள் என்று நான் நம்புகிறேன். நன்றாய் படிக்கவும் படித்து முடிக்கவும் அதற்காக நீங்கள் யாவரும் விசேஷமாக ஜெபித்துக்கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். படிப்பு சூழ்நிலை மிக கடினம், படித்து முடிப்பது மிகப்பெரிய சவால். நான் அந்த மாணவரிடத்தில் கேட்டுக்கொண்டதெல்லாம் நீங்கள் அதை முறையாய் படித்து சந்தோஷமாய் படித்து தேவனுக்கு முன்னதாக சாட்சியாய் நிற்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியம் மாத்திரமே. அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கிருபையையும் விசேஷமாக படிப்பில் நல்ல ஒரு நாட்டத்தையும் புத்தியையும் தந்து குடும்பத்திற்கும் தேவனுக்கும் சாட்சியாக இருக்கும்படியாக நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளின் செய்திக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டதான தலைப்பு, தேவன் நம்மை நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன், நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன். இந்த தலைப்பை நீங்கள் கேட்கும் பொழுது நம்முடைய தேவன் கேட்கிறவர் தானே, இதில் என்ன விசேஷம் என்று நினைக்கலாம். நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிற தேவன் என்று நாம் பார்க்கும் பொழுது கேட்காத ஒரு சூழ்நிலையை நினைத்தால் கேட்கிறது எவ்வளோ விசேஷம் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு கிராம அதிகாரி அலுவலகத்துக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களுடைய வீட்டுக்கு ஒரு பட்டா வாங்க வேண்டும். அப்போது உள்ளே நுழையும் பொழுது அந்த அலுவலர் சொல்கிறார், ஐயா ரொம்ப கோபமாக இருப்பார், நீங்கள் ஒன்றும் பெருசாக எடுத்துக்காதீங்க. அப்போது உடனே விண்ணப்ப படிவத்தை எடுத்துக்கொண்டு அவரிடத்துல போகிறோம். அவர் அப்படியே உங்களை அப்படியே கண் விழித்து பார்த்துட்டே இருக்கிறாரு. ஐயா வணக்கம் அப்படிங்கிறீங்க, அவர் பெசாமல் நிற்கிறாரு. சரி ஐயா உண்மையாகவே ரொம்ப கோபமாக இருக்கார் போல இருக்குன்னு சொல்லிட்டு போய் இதெல்லாம் அவர் டேபிள் மேலே வைத்து விட்டு, ஐயா எனக்கு இந்த விண்ணப்பத்தை படிங்க, எனக்கு பட்டா கொடுக்கணும், பிரச்சனையாக இருக்குது, எப்படியாவது கூடிய சீக்கிரம் நீங்கள் முடித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பையும் உங்களை அப்படியே விரித்து பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்போ பக்கத்தில் உள்ள அலுவலர் சொல்கிறாரு, போங்க, சொல்லிட்டீங்க தானே வேலை நடக்கும், நீங்கள் போங்க அப்படின்னோடனே நம்பிக்கையாக நம்ம திரும்பி வர்றோம். 1 மாதமாகுது, 2 மாதமாகுது, 3 மாதமாகுது, ஒரு தகவலும் இல்லை, ஒரு மாற்றமும் இல்லை. மீண்டும் அவரை போய் பார்க்க போகிறோம், அதே உங்களை அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. திரும்ப அவர்கிட்ட சொல்லிவிட்டு திரும்ப வர்றீங்க. அதுக்கப்புறம் நமக்கு லேசாக டவுட் வரும், இந்த மனுஷன் நம்மளை சொல்கிறதை கேட்குறாரா கேட்கலையா, இல்லை நம்மளை விளையாடுறாரா, ஏதாவது ஒரு ரிப்ளை நமக்கு வர வேண்டும். நடக்கிறது தானாக நடந்து கொண்டிருப்பதல்ல, நான் விரும்பியதற்கு ஏற்ற ஒரு காரியம் நடக்காவிடில் நான் கொடுக்கிற விண்ணப்பமானது வீண் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். வி ரெக்வயர் சம் ஆக்ஷன்.
ஏதாவது ஒரு தீர்மானம், ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். கொடுக்கிற எந்த விண்ணப்பத்திற்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை என்று சொன்னால் அதில் என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? அதனால தான் நான் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் என்று சொன்னேன். நம்முடைய தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை காது கொடுத்து கேட்கிறவர். நான் சொல்லுவதை யாரோ ஒரு செவிடன் இடத்துலையோ அல்லது ஏதோ ஒரு சுவரிடத்திலேயோ அல்ல, ஜீவனுள்ள தேவனிடத்தை பார்த்து நான் அவர்கிட்ட என்னுடைய விண்ணப்பங்களை கொடுத்து கொண்டிருக்கிறேன். நாம் ஜெபிப்பதெல்லாம் நம்முடைய தேவன் கேட்டுக்கொள்கிறாராம், கவனிக்கிறாராம், அதை பூர்த்தி செய்கிறவர் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். The God we asked, He listens to us. எந்த தேவனை நாம் பார்த்து கேட்கிறோமோ அவர் என்னுடைய விண்ணப்பங்களை செவி கொடுக்கிறவர். நம்ம வீட்டில் இருந்து சில வீடுகளுக்கு நீங்கள் போகும்பொழுது வீட்டு வாசலில் வரிசையாக படம் வச்சுருப்பாங்க, ஒரு நாலஞ்சு படம் வச்சுருப்பாங்க. தனியாக ஒரு ரூமில் சில படங்கள் நிறையா வச்சு பத்திரமாக வெளியே போயிடக்கூடாதுன்னு சொல்லி பூட்டி வச்சுருப்பாங்க. டெய்லி காலையில் வேலைக்கு போகும்பொழுது ஒவ்வொருத்தரையாக பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு அவங்க கிளம்புவாங்கன்னு ஒரு நம்பிக்கை, நம்ம கேட்குறதெல்லாம் நடக்கணும். இப்போ முதல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா, ஒரு மூணு தலைமுறைக்கு முன்னாடி ஒருத்தர் மறித்து போனவர், படம் வரைஞ்சி வச்சுருப்பாங்க. அவர் வந்து அவர் இப்போ என்னவாயிட்டார்னா தெய்வம் ஆயிட்டார், அவர் படம் ஞாபகத்துக்கு இருக்கும். இன்னொரு படம் இருக்கும், ஒரு சின்ன குழந்தை இருக்கும், ஒரு வேளை குழந்தையிலே மறிச்சிருக்கும், இது வந்து நேராக கடவுள்கிட்ட போயிடுச்சு அதனால் எனக்காக அது ஏதாவது நன்மை செய்யும் அப்படின்னு ஒரு படம் நம்ம வச்சுருப்போம். இப்படி ஒவ்வொரு விதமான படங்களை வைத்து நம்முடைய திருப்திக்கு டெய்லி நம்ம போகிற மூலம் ஏதாவது சொல்லிவிட்டு நம்ம போகிற பழக்கம் உண்டு. போகிற நாமல்ல, போகிற ஜனங்கள் அந்த பழக்கம். ஆனால் என்னைக்காவது யோசித்து பார்த்துருக்குறோமா, அதை கேட்க முடியுமா? வில் எவர் ஹியர் அவர் ப்ரேயர்ஸ்? அல்ல, என்ன எண்ணங்களை இன்னும் கொஞ்சம் நடைமுறையில் சொல்லணும் அப்படின்னா, ஒருவர் இறந்துட்டார்னு வச்சுக்கோம், நம்முடைய வீட்டில் ரொம்ப வேண்டப்பட்டவர், நம்முடைய உறவினர் இறந்துட்டாங்க, அவரை சுற்றி ஒரே ஜனங்கள் உட்கார்ந்து புலம்பி அழுதுகிட்டு இருக்கிறாங்க, ஐயோ என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே, நான் சொல்கிறது இப்படி இவ்வளோ சீக்கிரமாக போயிடுவீங்களா, என்னை இப்படி தனியாக விட்டுட்டீங்களே, எல்லாம் புலம்பி கொண்டு இருக்கிற அந்த நேரத்தில் திடீர்னு அவர் எந்திரிச்சு உட்காந்தாருன்னு என்னத்துக்காகும் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அடடா திரும்பி வந்துட்டாரேன்னு கட்டி பிடிச்சிக்கிறாங்களா? அவரை அடக்கம் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்த இடத்துல எந்த அறையிலே அவருடைய உயிர் பிரிந்ததோ அன்னைக்கு நைட்டு அந்த இடத்துல தூங்கக்கூட மாட்டாங்க. பகலெல்லாம் புலம்பி கொண்டு தானே இருந்தீர்கள், ஏன் அந்த நைட்டில் படுத்து தூங்கினா என்ன பிரச்சனை? அவர் வந்துட்டே சுற்றிக்கிட்டு இருப்பாரா, வந்தால் நல்லது தானே, அவருக்காக தானே புலம்பி கொண்டிருந்தீர்கள், ஐயோ ஐயோ ஐயோன்னு வந்துட்டா அப்புறம் என்ன பிரச்சனை? அப்போது நாம் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் ஒரு விண்ணப்பம், நம்முடைய வேதனைகளை புலம்புவதிலே ஒரு விண்ணப்பம். நான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவரிடத்தில் போய் கேட்டால் அதை அவர் காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லது என்னுடைய மன துக்கத்தை நான் புலம்பி எங்கே வேணாலும் தீர்த்து கொள்ளலாம். ஒரு படத்திற்கு முன்பதாகவோ, செவருக்கு முன்பதாகவோ, இறந்த பிணத்திற்கு முன்பதாகவோ அவர்கள் அதை கேட்க வேண்டும் என்று நாம் விரும்புவதல்ல, அல்லது எதிர்பார்ப்பதல்ல. அப்படி கேட்டானே நமக்கு பயம் வந்துடும், திடீர்னு எழுந்திரிச்சு என்னம்மா சொன்ன அப்படின்னு ஒரு பணம் எழுந்திரிச்சா என்னத்துக்காகும், எல்லாம் ஓடி போயிடும். ஸோ அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆனால் தேவன் என்னுடைய கடவுள் ஜீவிக்கிறவர் என்று வேதாமம் சொல்லுகிறதுனாலே எதையெல்லாம் நான் கேட்கிறேனோ அதை அவர் காது கொடுத்து கேட்டு அதற்கு விண்ணப்பத்தை கொடுக்கிற ஒரு கடவுளாக அவர் இருக்கிறார். அதுதான் நாம் இந்த நாளிலே பார்க்க இருக்கிறோம். ஒன்று பேதுரு மூன்றாவது அதிகாரம், புதிய ஏற்பாட்டிலே ஒன்று பேதுரு புத்தகம் மூன்றாம் அதிகாரம் 12வது வசனம், பக்கம் 320, பேஜ் நம்பர் 320. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது, தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள், அவருக்கு கண்கள் இருக்கிறது. நாம் இப்பொழுது செவிகளை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் என்னுடைய தேவன் ஜீவிக்கிறவராயிருக்கிறார், அதர் அவருடைய காதுகள் என்னுடைய விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறது. அவருடைய செவிகள் அந்த நீதிமான்களுடைய வேண்டுதல்களுக்கு கவனமாக இருக்கிறதாம். ஐயோ இவர் என்னுடைய பிள்ளையாயிற்று, இவர் என்னுடைய பிள்ளையாயிற்று, இவர்கள் கேட்கிற விண்ணப்பத்திற்கு நான் செவி சாய்த்து அதை வாய்க்க செய்ய வேண்டும் என்று
விரும்புகிற ஒரு தேவனை நாம் தொழுது கொண்டிருக்கிறோம். ஏதோ வந்தோம் போனோம் கேட்டோம், ஏதோ நடக்கிறது நடக்கட்டும், போகிற வகையில் நாலு வண்டி போகுது நாலு இரும்பு மாடு போகுது அல்ல. தேவனிடத்திலே நாம் கேட்கிறதை அவர் காது கொடுத்து கேட்டு நமக்கு வாய்க்கு செய்கிறவர் என்கிறதை நாம் வேதாமத்திலே தெளிவாய் கவனிக்கிறோம். அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது, கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார். ஹி வில் நாட் ஈவன் அ மிஸ் சிங்கிள் வேர்ட், ஒரு வார்த்தையை மிஸ் பண்ணாத அளவிற்கு அவர் கவனமாக கேட்டுக்கொண்டிருக்கிறாராம். எதையோ நீங்கள் கேட்டீங்க அவர் எதையோ கொடுக்குறார் அல்ல, உங்களுக்கு எது தேவையோ அதை கொடுக்குற ஒரு தேவன் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஏசாயா புத்தகம் 65வது அதிகாரம், ஏசாயா 65:24 வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். என்ன அழகா சொல்றாரு பாருங்க, பேஜ் நம்பர் 871, ஏசாயா 65:24 வசனம். அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன். எப்படி மறு உத்தரவு கூப்பிடுறதுக்கு முன்னே கொடுக்க முடியும்? நினைச்சு பாருங்க, ஒருவர் நம்மிடத்தில் எதையோ கேட்க வருகிறார், அவர் கேட்பதற்கு முன்னதாகவே அவருடைய தேவைகளை நாம் எப்படி கொடுக்க முடியும்? ரெண்டு வித்தியாசம் இருக்கிறது. நம்மை அறியாதவர் அல்லது நாம் அறியாதவர் யாராவது நம்மிடத்தில் வந்து ஒரு விண்ணப்பத்தை கொடுத்தால் நாம் அந்த விண்ணப்பத்தை படித்து பார்த்து கேட்டு புரிந்து கொண்டு தான் அதற்கு செயல்படுத்த முடியும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை, என்னுடைய பிள்ளையோ என்னுடைய தாயோ என்னுடைய தகப்பனோ என்னுடைய சகோதரர்களோ என்னுடைய சகோதரிகளோ என்னோட கூடவே இருக்கிறவர்கள் எதையாவது கேட்க தொடங்குகிறார்கள் என்றால் கேட்டு முடித்ததற்கு பின்பு அல்ல, கேட்கும் பொழுதே நமக்கு தெரிந்துவிடும் அதை என்ன கேட்கிறார்கள் என்று. 11 மணி ஆயிடுச்சு அல்லது 1 மணி ஆயிடுச்சு, புள்ள மெதுவாக பக்கத்தில் வந்து சேலையை பிடிச்சி அப்படியே இழுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? கேட்கறதுக்காக நம்ம வெயிட் பண்ண மாட்டோம், ஏ இரு 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 சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு நான் கொண்டு வரேன், வாயில் வார்த்தை வருவதற்கு முன்னதாகவே பேசாமல் உட்காந்துருக்கும். ஏன்னா அது தாய்க்கு தெரிகிறது எந்த வேளையிலே என்ன மாதிரியான விண்ணப்பம் வரும் என்பது அந்த பிள்ளையினிடத்திலே தேவைகளை அறிந்த அந்த தாய். இப்போ தேவன் என்ன சொல்கிறார்? அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். தேவன் நம்மை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார், எந்நேரமும் கவனித்து கொண்டிருக்கிறார். இன் அதர் வேர்ட்ஸ், இது இன்னொரு வகையிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் தேவனோடு உறவிலே எப்பொழுதும் இருக்கிறதுனாலே நான் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே அவர் என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். நான் பக்கத்து வீட்டு காரணாவோ அல்லது தேவனுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லாத பட்சத்தில் இருக்கும் பொழுதோ நான் அவருக்கு விண்ணப்பம் முழுவதுமாய் சொல்லிக் கொடுத்து புரிய வைத்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேவனோடு நெருங்கி இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது, என்னுடைய தொடர்பு அவரோடு இருக்கும் பொழுது, நான் கேட்பதற்கு முன்னமே நான் மறு உத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் என்று சொல்கிறார். இப்போ எவ்வளோ ஒரு அந்த தொடர்பு இருக்கிறதை நாம் கவனிக்க வேண்டும். சங்கீதம் 34:17 கூட வாசிக்கலாம். சாம்ஸ் 34:17, 34:17. யார் கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறாராம்? நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது அவர் கேட்கிறார். அதான் சொன்னேன், பேசும் பொழுதே மறு உத்தரவு கொடுக்கிறார் என்று சொன்னால் இப்ப நீங்க கேட்கலாம், கடவுளுக்கு தெரியும் தானே நம்ம கேட்கறதுக்கு முன்னாடியே? ஆனால் தெரியும், ஆனால் அவர் முழுசா நீங்க கேட்கிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும். அதுக்கான வசனங்களையும் நம்ம பார்க்க முடியும். நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது கர்த்தர் கேட்கிறார், அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீக்கலாக்கி விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்போ யார் கேட்கும் பொழுது என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படுகிறது, என்னுடைய ஜபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் அந்த சாராம்சத்திலே வந்து அடங்குகிறது. 145:18 கூட வாசியுங்கள். சங்கீதம் 145:18, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும்
உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். முதல்ல நாம பார்த்தது நீதிமான்கள் கூப்பிடும் பொழுது நான் கேட்கிறேன், அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி ரட்சிக்கிறேன். இங்கு என்ன சொல்கிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், மீண்டும் சொல்கிறார் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறார், சமீபமாக இருக்கிறார். கத்தி கதற வேண்டிய அவசியம் இல்லை, பக்கத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஏனென்றால் என்னுடைய தொடர்பு அவரோடு இருக்கிறது, அருகாமையில் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிற தேவன். இப்போ நீதிமான்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம், கர்த்தருடைய நீதிமான்கள், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று பார்த்தோம். கர்த்தர் நீதிமான்களின் ஜபத்தை கேட்கிறார் என்று பார்க்கிறோம். எப்படி நான் நீதிமானாக இருக்க முடியும், அந்த ஒரு சில வசனங்களை அந்த தலைப்பிலே பார்த்துவிட்டு நம்முடைய சப்ஜெக்டுக்கு மீண்டும் திரும்பி வரலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் புதிய ஏற்பாட்டிலே 227 பக்கம் 227 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 30-31 வசனங்கள். அந்தபடியே நீங்கள் அவரானே கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட தக்கதாக, அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். இந்த வசனத்தை கொஞ்சம் நம்ம கவனமாக புரிந்து கொள்ள வேண்டிய இடத்துல இருக்கிறோம். இது ஆங்கிலத்தில் படிக்கும் பொழுது ரொம்ப இலகுவாக இருக்கும், ஆங்கிலத்தில் ரொம்ப சுலபமாக புரிந்து கொள்ளலாம். தமிழில் கொஞ்சம் பின்னாடி உள்ளதை முன்னே வைத்து அல்லது புரிந்து கொண்டாலே இது கவனத்தில் எடுத்துக்கொள்ள முடியும். நான் மீண்டும் வாசிக்கிறேன். அந்தபடி நீங்கள் அவராலே இயேசு கிறிஸ்துவுக்கு, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டு இருக்கிறீர்கள். அதாவது தேவனாலே, பிதாவானவராலே நாம் கிறிஸ்துவுக்கு உட்பட்டு இருக்கிறோம். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து தான், என்னை குறித்து அல்ல, சொந்த மனிதனை குறித்து அல்ல, சுயத்தை குறித்து அல்ல, எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன் மேன்மை பாராட்ட வேண்டுமாம், அவரே யாரு, இயேசு கிறிஸ்துவே பிதாவானவரால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். இப்போ நாம் நீதி ஆகணும் என்று சொன்னால் யாருக்குள் நீதி கிடைக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நீதி கிடைக்கிறது. ஏனென்றால் அவரே நீதியாக்கி இருக்கிறார். நான் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் நான் நீதிமானாக்கப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 5:27 கூட வாசியுங்கள். 2 கொரிந்தியர் 5:21 பேஜ் நம்பர் 249. 2 கொரிந்தியர் 5:21 நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். கவனிச்சிங்களா, எப்படி நாம் நீதிமானாக மாறுகிறோமாம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு. கிறிஸ்துவுக்குள் நாம் இருந்தால் நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்கு உள் எப்படி வருவது என்பதை தான் நம்ம கலாத்தியர் 3:27 படிக்கிறோம். நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே போவில்லை. கிறிஸ்துவுக்குள் வரும் பொழுது நாம் நீதிமானாக்கப்படுகிறோம். கிறிஸ்துவுக்குள் எப்படி வர வேண்டும் என்பது கலாத்தியர் 3:27 நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் நீதிமானாக இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நான் நீதி உள்ளவனாக இருக்கிறேன். கலாத்தியர் 2:16 வாசியுங்கள். கலாத்தியர்கள் எழுதின புத்தகம் 2:16 பார்த்தீங்களா, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே ஒரு நாளும் நீதிமானாக்கப்படுவதில்லை. எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம், கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி. 17 வசனம் கிறிஸ்துவுக்குள் நீதிமான்கள் ஆக்கப்படும்படி நாடுகிற நாமும் பாவிகளாக காணப்படுவோமானால் காரணர் அல்லவே, அவர் கேட்கிறார் இல்லையா. அப்போ நாம் நீதிமான்களாக்கப்படுவது எப்படி, கிறிஸ்துவுக்குள் இருந்தால். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் தேவன் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் என்கிறதை தான் இந்த இடத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கீதம் 91 பாடல் 15 வசனம் மிக அற்புதமான ஒரு வரிகளை கொண்டுள்ளது. 91:15 அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். எந்த அளவுக்கு பர்சனலைஸ்டு வர்சஸ் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அப்போது தேவன் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர், ஏதோ ஒரு
செவத்தை பார்த்து நம்ம பேசிக்கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை அல்ல. நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் பர்சனலாக அவர் கவனிக்கிறவர் என்று சொல்கிறார். அதுதான் நம்முடைய ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. யாரை நாம் தேடி வருகிறோம், யாரை நாம் தேடி போகிறோம், யாரிடத்து யாரை பார்த்து நாம் தொழுது கொள்கிறோம், யார் இடத்துல நம்முடைய விண்ணப்பத்தை வைக்கிறோம் என்று சொன்னால் உயிருள்ள ஜீவனுள்ள தேவனாகிய பிதாவினை நோக்கி நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அவர் நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர். எரேமியா 33:3 இப்படியாய் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்கிறார். நான் என்கிட்ட வந்து கேள், என்கிட்ட வந்து கேள், நான் உனக்கு தெரியாததையும் அறியாததையும் பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிக்கிறேன். அப்போ நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது, நமக்கு அந்த சுதந்திரம் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. என் தேவனிடத்தில் நான் கேட்க வேண்டும், நான் கேட்டால் அவர் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார், அவர் தருவார். அதுதான் நாம் கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் அனுபவமும். நம்பிக்கையை கடந்து இப்பொழுது அனுபவத்திலே நாம் அநேகர் உட்கார்ந்திருக்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து நமக்கு படித்து கொடுத்த சில பாடங்களை நாம் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 11:5-8 முடிய நாம் வாசிக்கலாம். லூக்கா 11:5-8. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, ஒன்றும் இல்லை, இம்மூன்று அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், தன்னிடத்திலே அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், இந்த பகுதியை நம்ம அடிக்கடி நம்ம கவனிச்சிருப்போம், படித்திருப்போம். ஒரு சிநேகிதன் என்ன பண்ணுகிறான், அவனுடைய வீட்டிலே திடீரென்று ஒரு உறவினர் வந்து விட்டார். அவனுடைய கையிலே அவனுக்கு கொடுப்பதற்கு, அந்த உறவினருக்கு விருந்தாளிக்கு கொடுப்பதற்கு ஆகாரம் இல்லை. இப்போ பக்கத்து வீட்டை கதவை தட்டி இரவு ஜாமம் ஆகிவிட்டது. அவனை தட்டி எழுப்பி, என்னிடத்தில் சிநேகிதர் வந்திருக்கிறார், உறவினர் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுப்பதற்கு ஆகாரம் கொடுப்பதற்கு என்னுடைய வீட்டிலே ஒன்றுமே இல்லை, நீ இவன் ஸ்பெசிஃபிக்காக ஒரு காரியத்தை கேட்கிறான். அவனுடைய வீட்டை தட்டி 6வது வசனம் பாருங்கள், என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாக என்னிடத்தில் வந்திருக்கிறான், அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இவன் கேட்டது என்ன, அப்பம், 3 அப்பம் எனக்கு கொடு, 3 ரொட்டி கொடுப்பா, வந்திருக்கிற உறவாளி விருந்தினன் சிநேகிதனுக்கு கொடுக்கறது ஒன்றுமே இல்லை, 3 ரொட்டிகளை கொடு என்று அவன் ஸ்பெசிஃபிக்காக குறிப்பாக அவன் கேட்கிறான். இப்போ வீட்டில் உள்ளவனு கோபம், நைட்டில் வந்து நீ கதவை தட்டுற, இவ்வளோ லேட்டாகிருச்சு, உனக்கு அறிவு இல்லையா, நாங்களாம் தூங்கிடுவோம், இவ்வளோ நேரத்தில் நீ வந்து கேட்குறியே, அதெல்லாம் முடியாது போ அப்படின்னு சொல்லி அவன் கதவை சாத்தி விடுகிறான். இருந்தாலும் 8வது வசனம், பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும், இப்போ நடக்கிற விஷயத்தை கவனிங்க, தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து 3 அப்பங்களை கொடுத்தான் அப்படின்னு இருக்கா, என்ன கொடுத்தான், தேவையானதை கொடுத்தான். அவன் கையில் ஒன்றும் இல்லை, ஆனால் அவனுக்கு என்ன தேவையோ அதை அவனால் கொடுக்க முடியும். அதை தான் தேவன் ஒப்பிடுகிறார், நீ நீதிமானாக இருந்து தேவனுடைய பிள்ளையாக இருந்து தேவனிடத்தில் வந்து நீ எதை கேட்டாலும் தேவன் நீ கேட்டதை கொடுக்கிறாரோ இல்லையோ உனக்கு தேவையானதை அவர் கொடுப்பார். இப்போ 10வது வசனத்தை வாசிங்க, 13:13, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டி கொள்ளுகிறவர்களுக்கு எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள். நீ மீனை கேட்டான், ஒரு பிள்ளை ஒடியாந்து எனக்கு மீன் வேணும் மீன் வேணும்னு கேட்குறான், நீ வந்து பாம்பு மாதிரி இருக்க கொண்டு கையில் கொடுத்து இந்தா இதுதான் மீன் அப்படின்னு சொல்ல முடியுமா, சொல்ல மாட்டானே.
அவன் மீன் கேட்டான். அதனால மீன் மாதிரி உள்ள ஷேப்ல மீனை வாங்கி கொண்டு தான் கொடுப்பானே ஒழிய மீனாகவே இருந்தாலும் பாம்பு மாதிரி இருக்கிற மீனை கொண்டு வந்து கொடுத்தா அந்த புள்ள ஓடி போயிடும். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானோ? நீ பாவத்தில் இருக்கிற நீ ஒரு சாதாரண மனிதனே உன்னுடைய பிள்ளைக்கு நல்லதை கொடுக்க வேண்டும் பொழுது நல்லதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கும் பொழுது பரமபிதா உன்னை படைத்தவர் உன்னுடைய நன்மைகளை விரும்புகிற தேவன் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிற தேவன் உனக்கு தேவையானதை கொடுக்க மாட்டாரோ? இந்த வசனத்தை இந்த லூக்கா 13:11-13 மத்தேயு 7:11 பார்க்கும் பொழுது நமக்கு வேறொரு தகவல் கிடைக்கும். மத்தேயு 7:11 இதே சப்ஜெக்டை மத்தேயு எழுதும் பொழுது ஒரு கூடுதல் தகவலை அந்த இடத்துல நாம் பார்த்து கொள்ள முடியும். லூக்கா 11:13 என்ன சொல்கிறார்? தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ அதே கருத்தை மத்தேயு எழுதும் பொழுது மத்தேயு 7:11 வாசியுங்கள். ஆவியால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம். கவனிச்சிங்களா? நமக்கு நன்மையானவைகளை அவர் தருகிறார். நீங்க கேட்டிருப்பீங்க எனக்கு இந்த வேலை வேணும் அப்படின்னு பிடிவாதமா பிடிச்சு நின்றுருப்பீங்க. ஆனா அவருக்கு தெரியும் உனக்கு வேண்டியது என்ன என்பதை அவர் கொடுக்கிறார். நான் தேடினது அல்ல, எனக்கு வேண்டியதை அவர் கொடுக்கிறார். நாம் நினைத்து கொண்டிருப்போம் இதுதான் எனக்கு வேணும், இது கிடைக்கலன்னா நான் வந்து ஃபாஸ்டிங் இருப்பேன், இது கிடைக்கலன்னா ஊரை கூட்டி நான் வந்து ஓலம் விடுவேன், எப்படியாவது எனக்கு இதுதான் வேணும். 2 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஐயோ 10 ஜாதகம் பார்த்தும் பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. பிடிவாதம் அல்ல, நாம் வேண்டுவது என்ன என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவையானதை அவர் கொடுக்கிறார். கேட்டதுதான் வேண்டும் என்று நாம் பிடிவாதம் பிடிப்பது அல்ல. எனக்கு தேவையானதை நாம் கேட்டால் தேவையானதை அவர் கொடுக்கிறவர். அதுதான் நம்ம கவனமாக இருக்க வேண்டும். பவுல் கேட்டார், ஐயோ எனக்கு ஒரு முள் இருக்கிறது, ஒருவேளை தலைவலியாக இருக்கலாம், வயிற்று வலியாக இருக்கலாம், கால் வலியாக இருக்கலாம், கால் முடமாக இருக்கலாம், கை முடமாக இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு குறிப்பு ஒரு இடத்துல நிருபத்திலே பார்க்குறோம், நான் பேசும் பொழுது நான் வந்திருக்கும் பொழுது வரும் பொழுது என்னை நீங்கள் அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு தோற்றம் அவருக்கு இருக்கிறது என்கிற ஒரு சின்ன குறிப்பை நாம் பார்க்க முடியும். ஏதோ ஒரு வகையில் மக்கள் அவரை வசீகரமாக இல்லாமல் இருக்கலாம், அல்லது கண்கள் சில நிருபங்கள் எழுதுவார், இவ்வளவு பெரிதான எழுத்தாக எழுதுகிறேன் பாருங்கள் அப்படின்னு. அப்போ ரொம்ப பெரிய லெட்டராக எழுத முடியும். இப்போ நம்மளாம் சின்னதாக பொடியாக எழுதக்கூடிய பழக்கம் இருக்கும், சிலருக்கு பொடியாக எழுதுனா தெரியாது, அதனால் பெருசாக எழுதுவாங்க. ஸோ அது மாதிரி அவர் எழுதுகிறார், நான் என் கையெழுத்தாக எவ்வளவு பெரிதாக எழுதினேன் என்று பாருங்கள் அப்படின்னு எழுதுவார். ஏதோ ஒரு விஷயம் அவருக்கு ஒரு முள் இருக்கிறது, முள்ளுனா ஒரு முள் வச்சு குத்திக்கிட்டே இருக்கிறது அல்ல, முள் அப்படின்னா எனக்கு வேண்டாத ஒரு காரியம், எனக்கு பிடிக்காத ஒரு காரியம், என்னுடைய குடும்பத்திலே இவனை கண்டாலே பிடிக்கலை அப்படின்னு சொன்னால் யாரோ ஒருத்தன் இருப்பான், வேலையிலே என்னை பார்த்தா இவனுக்கு என்னமோ வெடி வெடிக்கிற மாதிரி இருக்கு, ஒரு யாரோ ஒருத்தர் இருந்து கொண்டிருப்பார்கள் குடும்பத்திலேயோ வேலையிலேயோ சமுதாயத்திலேயோ. நமக்கு பிடிக்காதவர்கள் ஒருவர் இருந்து கொண்டே இருந்தாலும் சில நேரம் நம்ம வேதனையிலே கஷ்டத்திலே மனபாரத்திலே ஐயோ எனக்கு இவனிடத்திலிருந்து சங்காத்தமே வேண்டாம், ஒதுக்கி விடுங்கள், விடுதலையை கொடுங்கள் ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபிக்கக்கூடிய நாட்கள் நாம் நிறைய பேரை பார்த்துருக்கிறோம். நாம் தேவனிடத்திலே பிதாவினிடத்திலே ஜெபிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். என்னுடைய முள்ளை எடுத்து போடுங்கள் என்று பவுல் கேட்கிறார். அவருடைய கர்ச்சிப்பை தூக்கி போட்டால் குணம் அடையக்கூடிய ஒரு அற்புத வரம் அவரிடத்தில் இருந்தது. அப்போஸ்தலர்கள் நடந்து போகும் பொழுது நிழல் பட்டால் குணமடையக்கூடிய ஜனங்கள் இருந்தார்கள். பவுல் அப்போஸ்தலனோ தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய ஒரு முள்ளை எடுத்து போட வேண்டும் என்று தேவனிடத்தில் கேட்கிறார். ஆனால் தேவன் அவருக்கு கொடுத்தது என்ன? 2 கொரிந்தியர் 12:7-8 பார்க்கும் பொழுது கிருபையை கொடுக்கிறார். என்னுடைய கிருபை உனக்கு போதும், உனக்கு என்ன பிரச்சனை, முள் இருக்கா, இருந்துட்டு போட்டு அது பாட்டு ஒரு பக்கம் குத்திக்கிட்டே இருக்கட்டும், உனக்கு என்ன கவலை இருக்கிறதோ ஒரு கவலை உன் பக்கம் இருந்து கொண்டே இருக்கட்டும், நீ அதோடு நீ வாழ்ந்து கொண்டு இருக்க பழகு, நான் உனக்கு தேவையானதை கொடுக்கிறேன்.
நாம என்ன நினைக்கிறோம் என்றால் வாழ்க்கையில ஜீரோ ப்ராப்ளம்ஸ் இருக்கணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் எனக்கு எந்த பிரச்சனையும் வாழ்க்கையில இருக்கவே கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் நாம் வளரவே முடியாது ஏதாவது ஒரு பிரச்சனை தேவன் நம்மை அனுமதித்து கொண்டே இருக்கிறார் அந்த பிரச்சனையில இருந்து தான் நாம் வளர வேண்டுமே அன்றி ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னா நம்ம ஏகப்பட்ட வியாதி நமக்கு வந்துடும் ஒரு வியாதி இருந்துச்சுன்னா காலையில் எழுந்திரிச்சு வாக்கிங் வியாதி இல்லைன்னா 10 மணி வரைக்கும் தூங்கி அதுவே வியாதியாக போயிடும் டாக்டர் சொல்லுவார் 5 மணிக்கு எந்திரி ஐயோ இது வரைக்கும் நான் 8 மணிக்கில் எழுந்திரிப்பேன் இனிமேல் முடியாதுப்பா 5 மணிக்கு எழுந்திரிச்சு 4 கிலோமீட்டர் நட தொக்கு 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 நடப்பாங்க ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் தான் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்பது அப்படி ஒரு நீதியிலே நியதியிலே நாம் ஒரு பழக்கத்திற்கு தள்ளப்பட்டு இருக்கிறோம் ஒரு பிரச்சனை இல்லை என்றால் நாம் தேவனை மறந்து விடுகிறோம் ஒரு ப்ராப்ளம் இல்லை என்றால் ஜெபத்தை மறந்து விடுகிறோம் ஒரு ப்ராப்ளம் வரவில்லை என்று சொன்னால் நாம் தேவனை துதிப்பதற்கு நன்றி சொல்வதற்கு நாம் மறந்து விடுகிறோம் ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது ஒரு பிரச்சனை வரும் பொழுது ஒரு முள் நம்மை குத்தி கொண்டிருக்கும் பொழுது தேவனை தேடுகிறதற்கு நம்முடைய மனம் வந்து கொண்டே இருக்கிறது சாலமன் ரொம்ப அழகாக சொல்லுவார் அது நம்முடைய உள்ளத்திலே ஒரு பிரச்சனை வருதுன்னா ஐயோ முழங்க அது வரைக்கும் நின்றுட்டு கூட ஜெபம் பண்ண மாட்டேன் உட்காந்துக்கிட்டு அடி அட்டங்காடு போட்டுட்டு அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்பாங்க ஏதாவது பிரச்சனை வாழ்க்கையில் வரட்டும் முழங்கால் படிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்து நீங்கள் தான் எனக்கு கடவுள் இப்போ தேவனை தேடுவதற்கு அவர் வைத்திருக்கிற ஒரு குறி நாம் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் நாம் தேடக்கூடிய எப்பொழுதுமே உத்தமமாய் உண்மையாய் சந்தோஷமாய் எந்த நேரத்திலையும் நான் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிற பட்சத்திலே அந்த முள்ளை கூட அவர் எடுத்து போடுவதற்கு வல்லவர் எடுக்க வேண்டுமா எடுக்க வேண்டாமா என்பது நம்முடைய விவாதம் அல்ல நம்முடைய விவாதம் எல்லாம் என் தேவன் என்னுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவர் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நான் அவரை பற்றி கொண்டு நிற்க வேண்டும் பவுலுக்கே சொன்னார் பரவாயில்லப்பா இது ஓரமாக விட்டு அவரு தள்ளிட்டார் அதுக்கப்புறம் அதை பற்றி பேசவே இல்லை ட்ரை பண்ணி பார்த்தார் கேட்டு பார்த்தார் உங்களுக்கு சித்தம் இருந்தால் அதை எடுத்துருங்க அவர் உடனே என்ன பண்ணார் கிருபை என் கிருபை உனக்கு போகுது நான் உனக்கிட்ட பக்கத்தில் இருக்கிறேன்ல உனக்கு வேற என்ன பிரச்சனை சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து வியாதி இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது அது இருக்குது இது இருக்குது இருந்தாலும் என் பையன் பக்கத்தில் இருக்கிறான் என் அம்மா பக்கத்தில் இருக்கிறாங்க அப்பா பக்கத்தில் இருக்கிறாங்க என் குடும்பம் பக்கத்தில் இருக்குது என்னை பார்த்துக்க அவர் இருக்கிறார் அதனால் எனக்கு ஒரு கவலையும் இல்லை வேதனை இருந்தாலும் அவர்கள் சொல்லுவது என்ன அவர்கள் என்னை பார்த்து கொள்கிறார்கள் எனக்கு ஒரு கவலையும் இல்லை அதைத்தான் தேவன் என்ன சொல்கிறார் நான் உனக்கு இருக்கிறேன் என்னுடைய கிருபை உனக்கு போதும் இதே ஒரு உதாரணத்தை இயேசு கிறிஸ்தனுடைய அந்த கடைசி சம்பவத்திலையும் நமக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம் மத்தேயு 26வது அதிகாரத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள் மேத்யூ சாப்டர் 26 புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 42வது பக்கம் புதிய ஏற்பாட்டிலே பக்கம் 42 மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39வது வசனம் சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல எனக்கு இது வேணும் இதை நீங்க எடுத்துருங்க என்னால முடியல அப்படின்னு அவர் ஜெபம் பண்ணல நம்ம பல நேரங்கள் அப்படிதான் ஜெபிப்போம் எனக்கு இது வேணும் கட்டாயம் வேணும் இல்லைன்னா நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் ஒரு நாள் இல்லையா 7 நாள் ஃபாஸ்டிங் இருப்பேன் 7 நாள் இல்லையா ஊரெல்லாம் கூட்டி நாங்கள் ஃபாஸ்டிங் இருப்போம் போஸ்டர் போடுவோம் டிவியில் போடுவோம் எல்லாம் சொல்லி எவ்வளவு முடியுமோ எங்களுக்கு இது கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம் நான் இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபம் பண்ணுறாரு பாருங்கள் 39வது வசனம் சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம்னா கையில் வச்சுருக்கிற பாத்திரம் இல்லை இந்த பாத்திரம்னா இந்த பொசிஷன் இந்த சிச்சுவேஷன் வரக்கூடிய இந்த நிகழ்வு என் பாத்திரம் இந்த பாத்திரம் நீங்கள் கூடுமானால் இஃப் பாசிபிள் உங்களுடைய சித்தமாக இருக்குமானால் நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும் என்னுடைய விருப்பம் இந்த வேலை கிடைக்கணும் இந்த மாப்பிள்ளை கிடைக்கணும் இந்த பொண்ணு கிடைக்கணும் இந்த இடத்துல வீடு கட்டணும் இது என்னுடைய விருப்பம் ஆனால் இல்லை அப்படின்னா உம்முக்கு சித்தம் எதுவாக நடக்கட்டும் அப்படி சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் கூடுமானால் நீங்கள் படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது அடுத்தது 42வது வசனத்தை வாசிங்க அவர் மறுபடியும்
கட்டாந்தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாக உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று பாத்தீங்களா செகண்ட் டைமும் அவர் போய் என்ன பண்றாரு இந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் முதல் நாள் ஜெபம் பண்ணுவோம் கிடைக்கலையா உடனே டக்குன்னு ரெண்டு நாள் ட்ரை பண்ணுவோம் மூணு நாள் ட்ரை பண்ணுவோம் இல்லை அப்படின்னா வேறு ஒரு சொல்யூஷனை நம்மளே எடுத்து கொடுப்போம் சரி இந்த வீடு நான் பார்த்தேன் சரி உங்களுக்கு சித்தமில்ல போல இருக்குது பக்கத்து வீடாவது கொடுங்க எனக்குன்னு டக்கு நம்ம ஆப்ஷனே மாற்றி விடுவோம் அவர் என்ன சொல்கிறாரு இரண்டாவது முறையும் அவர் போய் என் பிதாவே இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாத ஆகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது திரும்பவும் மூணாவது தடவை 44 படிங்க அவர் மறுபடியும் அவர்களை விட்டு போய் மூன்றாம் தரமும் அந்த வார்த்தைகளையே சொல்லி அவர் ஜெபம் பண்ணினார் நம்முடைய விண்ணப்பங்கள் எப்போதும் சார்பு தன்மையாய் நமக்கு வேண்டியதாக நாம் குறிப்பாக கேட்காதபடிக்கு தேவையை அவர் பூர்த்தி செய்யும் அளவிற்கு நாம் கேட்க வேண்டும் இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் கிடைத்தது என்று பாருங்கள் லூக்கா 22:43 வாசியுங்கள் லூக்கா 22:43 அவரை பலப்படுத்தினான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் சிலுவையிலே அவர் பாடுபட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அவர் மரிக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அவர் இரத்தம் முழுவதும் சொட்ட சொட்ட சிந்த வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் கூறு கூறாக அவர் சரீரம் பிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இதெல்லாம் நம்முடைய பாவங்களுக்காக அவர் பலியாக செலுத்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் இவர் அவரிடத்துல கேட்கிறார் பிதாவின் இடத்துல கேட்கிறார் இது நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லும் பொழுது பிதாவானவர் அதை நீக்கவில்லை மாறாக அதற்கு பதிலாக அவரை தேற்றுவதற்கு ஒரு தூதனை அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம் பலப்படுத்தினார் வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் நாம் ஒன்று கேட்டுக்கொண்டிருப்போம் ஆனால் தேவனுடைய திட்டம் வேறையாக இருக்கும் அதை எப்படி கடந்து வர வேண்டும் எப்படி மேற்கொண்டு வர வேண்டும் எப்படி ஜெயிக்க வேண்டும் எப்படி நாம் அதிலிருந்து ஆதாயப்பட வேண்டும் என்பதை தேவன் ஒரு திட்டம் வைத்திருப்பார் ஆனால் எப்படி ஆயினும் நன்மையானவைகளை பிரயோஜனமானவைகளை நமக்கு லாபமானவைகளை அவர் நிச்சயம் கொடுக்கிறவர் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சில நேரம் ஒரு என்னுடைய ஒரு பாலிசி எப்போதுமே இந்த வசனத்தை நான் மனதிலே வைத்துக் கொள்வேன் இந்த வசனத்தை வாசித்து விட்டு நான் அந்த கருத்தை சொல்கிறேன் மத்தேயு 4:2-3 வாசியுங்கள் மத்தேயு 4:2-3 நல்லா கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துருச்சு ஒரு ப்ராப்ளம் தவிர்க்க முடியாத ஒரு ப்ராப்ளம் நம்ம போய் ஜெபம் பண்ணுறோம் ஜெபம் பண்ண உடனே கண்ணை முழிக்கிற ஒரு சொல்யூஷன் முன்னாடி நிற்கிது நம்ம அட்டாடா அட்டா ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் நான் கேட்டேன் உடனடியாக அவர் பூர்த்தி பண்ணிட்டார் நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம் ரொம்ப சந்தோஷம் அல்லேலூயா ப்ரைஸ் லார்ட்னு சொல்லிடுவோம் ஆனால் இங்கே ஒரு சம்பவம் நடக்கிறது இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன உண்டாயிட்டாம் பசி உண்டாயிற்று பசி உண்டான உடனேயே அடுத்த வசனம் எப்படி தொடங்குது அப்பொழுது மேலே பசி உண்டாயிற்று உடனே அப்பொழுது இம்மிடியேட் ஒரு சொல்யூஷன் என்ன நடக்குது வந்து நிற்கிறார் பசி தானே என்ன பிரச்சனை உங்களுக்கு இதெல்லாம் கல்லெல்லாம் இருக்குது நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படியே அப்பங்களாக மாறிடும் அப்படின்ன உடனே ஆமாம் இல்லை நல்ல ஐடியான்னு டக்குன்னு ஆண்டவர் இதெல்லாம் அப்பவங்களாக வரணும் அப்படின்னா அப்பமா மாற்றிட்டு அவர் எடுத்து சாப்பிட்டுட்டு போயிடல ஏன் அது செய்யவில்லை என்று சொன்னால் வென்எவர் யூ கெட் அ சொல்யூஷன் ஆர் வென்எவர் யூ கெட் அன் இம்மிடியேட் சொல்யூஷன் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு உடனடி தீர்வு கிடைக்கிறதோ உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த தீர்வு தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த தீர்வை கொண்டு வந்தது பிசாசாக கூட இருக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு தேவையை அறிந்து அவன் முன்னாடி வந்து நிற்பான் முதல்ல அப்போ தான் நம்ம வேற ஒரு ரூட் எடுத்துகிட்டு போவோம்
ஏன்னா இந்த ரோட்டில் போகிறதுக்கு இதுதான் சியோன் அப்படின்னு தெரிஞ்சாலும் அதில் கண்மலை இருக்குமாம், அதில் கற்கள் இருக்குமாம், தட்டுனாலும் தடுமாறினாலும் கஷ்டப்பட்டாலும் மேலே ஏறி கடந்து போனாதான் அது சியோன். இல்லைனா வழி மாறி அப்படி சுற்றி போகலாம்னு நினச்சி நீங்கள் அப்படி சுற்றி போக நினைக்கும் பொழுது உங்களை வேறு இடத்துல கொண்டு போய் விட்டுவிடும். அதை தான் ரோமர் 8வது அதிகாரம் கடைசி பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். பசி உண்டாகிறது, உடனே தலைவர் வந்து நிற்கிறார் ஒரு சொல்யூஷனோடு. இப்போ நம்முடைய வேண்டுதல் வைத்த உடனே ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறது என்று சொன்னால் நாம் அந்த சொல்யூஷனை உடனே ஆண்டவர் கொடுத்தார் என்று நினைத்து எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அது வசனத்தின்படி, வார்த்தையின்படி, உண்மையின்படி, சத்தியத்தின்படி, கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி அது இருக்கிறதா என்பதை நாம் புரிந்து அதை நாம் செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் அந்த தீர்மானத்தில் நாம் வழி விலகி போய்விடுவோம். அப்போ தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அப்பொழுது பிரதித்திரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அவர் ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கிடைச்ச உடனே அவர் அக்செப்ட் பண்ணிவிடவில்லை, வசனத்தை ரெஃபர் பண்ணுறாரு, என்ன சொல்லியிருக்கிறது என்பதை ரெஃபர் பண்ணுகிறாரு, அதன்படி அவர் கீழ்ப்படுகிறார். நான் பெற்றுக்கொண்ட வேலையோ, நான் தேடிக்கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை துணையோ கேட்ட உடனே கிடைத்து விட்டால் நான் அதை அப்படியே பற்றி கொள்ளாதபடிக்கு சத்தியத்தின்படி இருக்கிறதா, தேவனுடைய வார்த்தையின்படி அது சரியானதா என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும், வேலை வேணும்னு நைட்டும் பகலுமாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம், வேலை கிடச்சிரும். அடுத்த வாரம் பார்த்தா ஆள் இருக்காது. ஏன்னா ஓவர் டைம். பிரதர் எனக்கு வந்து எனக்கு டியூட்டி போட்டிருக்கிறாங்க, அதனால் ஜெபம் பண்ணிக்காங்க. இவ்வளோ நாள் நீ வேலைக்காக ஜெபம் பண்ணும், இப்போது வேலை வேண்டான்னு ஜெபம் பண்ணணுமா? அப்போ நாம் எதில் தீர்மானத்தை வைத்திருக்கிறோம், யாருக்கு முன்னுரிமை கொடுக்குறோம், எப்படிப்பட்டதை நாம் எடுத்துக்கொள்கிறோம், அதை நாம் கவனமாக இருக்க வேண்டும். இரண்டாவது தலைப்பாக இயேசு கிறிஸ்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நாம் தாழ்மை உள்ள இருதயத்தோடு ஜெபிக்க வேண்டுமா? தாழ்மை உள்ள இருதயத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபம் என்றாலே அது வேண்டுதல், ஜெபம் என்றாலே வேண்டுதல். ப்ரேயர் இஸ் எ ப்ளீடிங், விண்ணப்பம். ஒரு லெட்டர் எழுதுறீங்க தாசில்தாருக்கு, மதிப்பிற்குரிய ஐயா அவர்களுக்கு வணக்கம், நான் இந்த இடத்துல கன்னியாகுளத்தில் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு வந்து இந்த வீட்டில் இந்த பிரச்சனை இருக்கிறது, நிலப்பிரச்சனை இருக்கிறது, எனக்கு பட்டா பிரச்சனை இருக்கிறது, தயை கூர்ந்து இதை எனக்கு ஆவண செய்து தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். யாருன்னே தெரியாது, ஆனால் எழுத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லா பங்க்சுவேஷனும் அதில் வச்சுருப்பாங்க, தாழ்மை வேண்டுகிறேன் அது இது எல்லாம் எழுதி கொண்டு போய் அப்படியே பவ்யமாக கொண்டு ஐயா இப்படியாவது இது எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. அவர் அப்படியே வாங்கிட்டு ஆ சரி சரி போ அப்படின்னா அப்போயும் நம்பிக்கிட்டு நம்ம திரும்பி வருவோம். இப்போ லெட்டர் எழுதுறீங்க, யோ தாசில்தார் கவர்மெண்ட் அதிகாரி, நீங்கள் யார்? எனக்கு சேவை செய்கிறது தான் உங்களை அங்கே உட்கார வச்சுருக்கிறார், என் வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, அதனால் என்ன பண்ணணும், உடனடியாக இதை தீர்த்து வைக்கணும், இப்படிக்கு இன்னார் இன்னார் இன்னார், அடுத்த வாரம் வரேன், இது ப்ராப்ளம் சால்வ் ஆகிருக்கணும் அட்டு இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு வாங்க பார்ப்போம். ஆனால் தேவனிடத்தில் வரும்பொழுது மாத்திரம் என்ன பண்ணுவோம், ஆண்டவரே பிரசங்கம் ஜபத்தில் பிரசங்கம் பண்ணுறது இப்போ இதை செய்து தாரும், உடனடியாக வேணும், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லாம் இப்பொழுதே போகணும். ஏன் தாசில்தார்கிட்ட போய் கேட்குறது தானே? ஜபத்திலே நான் வேண்டுகிறேன், தேவனிடத்தில் நான் வேண்டுகிறேன், தாழ்மையோடு கேட்க வேண்டும், நான் விண்ணப்பம் பண்ணுகிறேன், அதெல்லாம் மறந்துட்டு கட்டளை கொடுக்கிறது. பிரசங்கத்தை ஜபத்திலே வைக்கக்கூடாது. பிரசங்கம் என்பது வேறு, ஜபம் என்பது தேவனிடத்தை பார்த்து நான் வேண்டுகிற ஒரு காரியம். அங்கே இருந்து நான் பண்ணுற எல்லா கூத்துகளையும் பார்த்தா நிற்கிறவனா ஓடி போயிடுவான். அந்த அளவிற்கு ஒரு பயங்கரமாக பிரசங்கம் நடக்கும் ஜபத்தில். ஜபம் நம்ம யார்கிட்ட கேட்குறோம்? தேவனிடத்தில் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவரிடத்துக்கு முன்னாடி நின்று அவரிடத்துல பணிவோடு தாழ்மையோடு அவரிடத்துல நாம் வேண்டி நாம் கேட்கிற வேண்டும் அவசியமாக இருக்கிறது. ஒரு அலுவலகத்தில் போய் நீங்கள் இப்படி சத்தம் போட்டு கேட்டிங்கன்னா எல்லாரும் சுற்றி நிற்கிற எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, இவனுக்கு நேரம் இன்னைக்கு சரியில்லை அப்படின்னு அவங்களே நினச்சிக்கிறாங்க. தேவனிடத்திலே நாம் அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவனிடத்திலே எப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு நாம் இருக்க வேண்டும்? லூக்கா 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14 முடிய வாசியுங்கள்.
லூக்கா 18 ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள் ஒருவன் பரிசேயன் மற்றவன் ஆயக்காரன் பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனாலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபவாசிக்கிறேன் என் சம்பாதித்து எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்களை அடித்துக் கொண்டு தேவனே பாவியாக இன்மை கிருபியாய் இரும் என்றான் அவன் அல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான் தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார் கவனிச்சிங்களா நாம தாழ்மையோடு தேவனிடத்திலே எதையும் கேட்க வேண்டும் ஏனென்றால் அது வேண்டுதல் வேண்டி கேட்கிறது அதிகாரத்தோடு அல்ல நமக்கு உரிமை இருக்கிறது ஆனால் நாம் வேண்டி கேட்கிறோம் ஒரு தாசில்தார் நமக்கு சேவை செய்வதற்காகத்தான் அங்கு உட்கார்ந்திருக்கிறார் ஆனால் எனக்கு உரிமை நான் ஒரு இந்திய பிரஜை நான் ஒரு ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவன் ஆதார் கார்டு வைத்திருக்கிறவன் எல்லா அட்டைகளையும் வைத்திருக்கிறவன் எனக்கு எல்லா உரிமையும் உண்டு ஆனாலும் ஏன் போய் அவர்கிட்ட வேண்டி கேட்கிறோம் ஒரு சாதாரண ஒரு அப்பாயிண்டட் பர்சன் இடத்துலையே நாம் வேண்டி கேட்கும் பொழுது உன்னதமான தேவனிடத்திலே எப்படி நாம் அதிகாரம் கொண்டு பயங்கர துணியோடு டைம் லிமிட் கொடுத்து உடனடியாக இப்பொழுதே இந்த க்ஷணத்தில் இப்பொழுதே செய்தாகணும் எப்படி நம்ம கேட்க தோணுகிறது சங்கீதம் 103 சங்கீதம் 103 11வது வசனத்தை வாசிக்கலாம் 103 சங்கீதம் 11வது வசனம் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாய் இருக்கிறது இந்த 103வது சங்கீதத்தை நான் ரொம்ப பிரயாசப்பட்டு முழு சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணி முடித்தேன் அது படிக்கும் பொழுது மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சே ஒழிய சில நாட்கள் கழித்து அந்த வசனங்களை மனனமாக சொல்லாமல் வசனத்தை புரிந்து புரிந்து படிக்கும் பொழுது எனக்குள்ளே ஒரு பயம் ஏற்பட்டது என்ன அழகாக சொல்கிறார் பாருங்கள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது எவ்வளவு பெருசுன்னு யாருக்குமே தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாது 10 கிலோமீட்டரா 100 கிலோமீட்டரா 1000 கிலோமீட்டரா ஒருத்தருக்குமே தெரியாது வானம் எங்கே இருக்குது யாராவது போய் அதை டச் பண்ணாங்களா தெரியாது ஆனால் தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்குது நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பயப்படுகிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் அவர் மீது பயம் கொண்டிருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவாய் அவருடைய கிருபை நம்ம மீது இருக்கிற பயம்னா இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஓடுற பயம் இல்லை ஐயோ இந்த வரம் அந்த பக்கமே வராது இப்படி ஓடிடு அதனால தான் நான் ஆண்டவரை பார்க்குறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜபம் பண்ணுறதுக்கு நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறேன் அந்த பயத்தை சொல்லலை பயம்னா நம்ம கீழ்ப்படிதல் அவர் சொல்லிட்டார் நான் செய்யணும் இப்படி தான் சொன்னார் அப்படி தான் செய்யணும் அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் அந்த ஒரு பயம் அந்த அந்த ஒரு அப்படிப்பட்ட ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும் பொழுது எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நாம் அவரிடத்திலே பயம் வைத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவருடைய கிருபை நம்மையில் இருக்கிறது இன்னொரு வசனம் 13வது வசனம் பாருங்கள் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல அது நல்லா கவனிங்க தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்குகிறாருன்னு சொல்லலை தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நமக்கு பயமே இல்லையே நம்மளாம் ஆடுறதும் பாடுறதும் குதிக்கிறதும் உருள்றதும் பூனை மாதிரி கத்துறதும் நாய் மாதிரி கத்த உசுறு கத்துறதும் ஓன்னு கத்துறதும் பக்கத்தில் இருந்தால் விழுந்து பரண்டு ஒரு அம்மா வந்து இன்னொரு மேலே துணி போட்டு போத்துற அளவுக்கு அவங்களுக்கு பயம் இருக்குது அவர் சொல்கிறார் பாருங்கள் கர்த்தர் யாருக்கு இறங்குகிறாரோ தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் நான் தொடர்ந்து 15, 16, 17 வாசிக்கிறேன் கவுனிங்க மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாக இருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான் காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது அதாவது மனுஷன் யார் காலையில் நிற்கிறான் அப்படின்னு நல்லா கத்திக்கிட்டு இருந்தான் திடீர்னு பார்த்தா ஆளை காணும் ஐயோ நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்தார் உடனே இறந்து போயிட்டாரா எப்படி இறந்தார் தெரியாது ஹார்ட் அட்டாக் என்னமோ டக்குன்னு போயிட்டார் வெளியில் இருக்கக்கூடிய புஷ்பத்தை போல ஒரு காட்டு புஷ்பம் சின்ன ஒரு பூ இருக்கும் இன்னைக்கு காலையில் பார்ப்பீங்க சாயந்தரம் பார்த்தா வாடி விழுந்துடும் அவ்வளோதான் மனுஷனுடைய ஆயுஷ் நாட்கள் அப்படி தான் இருக்கான் காற்று அதன் மேல் வீசின உடனே அந்த பூ எப்படி இல்லாமல் போயிட்டோ
மனுஷனும் அவ்வளவு தெம்பாக உட்கார்ந்திருந்தவன் எல்லாவினாலே சாதிக்க முடியும் என்று நினைத்து கொண்டிருந்தவன் பேசி கொண்டிருந்தவன் சாதித்து கொண்டிருந்தவன் திடீரென்று அவனை காணவில்லை. ஆனாலும் பதினேழாவது வசனம் என்ன சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளின் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அதோடு நிப்பாட்டி விடவில்லை. பதினெட்டாவது வசனத்திலே அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. இன்னும் அழகாக அதை கொண்டு வரார் பாருங்க. நான் பயப்பட வேண்டும், பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை சேவிக்க வேண்டும். அப்பொழுது என்னுடைய விண்ணப்பங்களை அவர் கேட்கிறவர். அப்பொழுது என்னுடைய செவிகளை அவருடைய செவிகளை எனக்கென்று அவர் சாய்த்து அதை வாய்க்க செய்கிறவர். சங்கீதம் 138:6 ரொம்ப அற்புதமான ஒரு வசனத்தை நாம் அடிக்கடி கேட்ட ஒரு வசனம். 138:6, கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். நோக்கி பார்க்கிறார், பார்க்கிறது மாத்திரம்ல நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அந்த வசனத்தை. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனையோ தூரத்திலிருந்து அறிகிறார். இப்போ ஏற்கனவே கர்த்தர் எங்கே இருக்கிறாரு? உயர்ந்தவராக இருக்கிறார், தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனை தூரத்திலிருந்தே அறிகிறார். அங்கேருந்தே வரும்பொழுது போப்போ உன்னோட வேலை முடிஞ்சதுன்னு அங்கேயே வரட்டி விட்டுருவாராம். நீ பக்கத்தில் வர வேண்டாம், வந்தால் நீ கடந்து கத்திக்கிட்டே இருப்ப. சொன்னால் கேட்கறது இல்லை, இதை செய்யாதுன்னு சொன்னால் அதை தான் செய்கிறது. நீ பக்கத்திலே வராத, தூரமாயிரு, அங்கே நில்லு. மேட்டிமையானவனை, கீழ்ப்படியாதவனை, பயப்படாதவனை தூரத்திலிருந்தே அவர் கண்டுபிடிக்கிறாரா? நீ அங்கே இருப்பா, நீ வேண்டாம். அதனால தான் இன்னைக்கு எவ்வளவு நாம் சில நேரங்களில் கதறினாலும் கூப்பாடு போட்டாலும் ஒன்றும் நடக்கிறது இல்லை. ஏனென்றால் ஒருவேளை என்னிடத்தில் கீழ்ப்படுதல் இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை என்னிடத்தில் தேவனுடைய கட்டளைக்கு என்னை ஒப்புக் கொடுக்காமல் நான் இருக்கலாம், ஒருவேளை என்னிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். தூரத்திலிருந்து என்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். தூரத்திலிருந்து அவர் தெரியும், அவன் வந்துட்டான்ப்பா, கொஞ்ச நேரத்தில் 10 நிமிஷத்துக்கு இடி இடித்த மாதிரி வீடெல்லாம் அப்படியே நிறைஞ்சு கிடக்கும், நம்ம காயும் காலையும் பொத்திக்கிட்டு பேசாமல் இருக்கலாம். கத்தி முடிச்சுட்டு அவன் போட்டும், அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆயிடலாம், வீடு அப்படியே வெறிச்சோடி கிடக்கும். மேட்டிமையானவனை தூரத்திலிருந்து அறிகிறார். என்னுடைய விண்ணப்பம் கேட்கப்படவில்லை என்று சொன்னால் நான் முதலாவது அவருக்கு பயந்திருக்கிறேனா, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா, அவருக்கு பிடித்தமானவனாக இருக்கிறேனா, அவருக்கு பிரயோஜனமானவனாக இருக்கிறேனா, தாழ்மை உள்ளவனாக இருக்கிறேனா? நாம் அதை கவனிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படுகிறது. நாம் யாருக்கெல்லாம் ஜெபிக்க வேண்டும் என்கிற சில கருத்தையும் வேதாமத்திலே நாம் பார்க்க முடியும். நம்மை ஆளுகிறவர்களுக்காக, நம்முடைய ஊழியக்காரர்களுக்காக, பரிசுத்தவான்களுக்காக, எல்லா ஜனங்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்மை ஆளுகிறவர்களுக்காக ஏன் ஜெபிக்க வேண்டும்? நமக்கு தேவையானதை அவர்கள் செய்ய வேண்டும், நமக்கு பிரயோஜனமானவர்களை அவர்கள் வாய்க்க செய்ய வேண்டும், நமக்கு இடைஞ்சல் கொடுக்காதபடிக்கு அவர்கள் ஆள வேண்டும், அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அடுத்தபடியாக ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் ஊழியர்களுக்காக ஜெபிக்க வேண்டும்? அவர்கள் நன்மையாய், ஒழுங்காக, தேவனுக்கு பிரியமானவர்களாய் அவர்கள் ஊழியம் செய்வது மாத்திரமல்ல, நமக்கு பிரயோஜனமாக. அந்த வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 13:18, பக்கம் 311, பேஜ் நம்பர் 311, எபிரேயர் 13:18 வசனம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், கவனிச்சிங்களா? நாங்கள் எடுத்துக்கொண்ட தீர்மானத்தின்படி நடப்பதற்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள், நாங்கள் நல் மனசாட்சி உள்ளவர்களாய் எல்லாவற்றிலும் யோக்கியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயித்திருக்கிறோம். அப்படி நிச்சயித்திருக்கவில்லை என்றால் அவன் ஊழியத்திற்கு பிரயோஜனம் இல்லை, லாயக்கு அற்றவன். ரகசியமான பாவங்களை செய்கிறவர்கள் லாயக்கு அற்றவர்கள். ஊழியத்தில் நின்று மேடையில் நின்று பேசுவதற்கு அவர்கள் எந்த அருகதையும் அவர்களுக்கு இல்லை என்று வேதாமம் தெளிவாய் சொல்கிறது. இப்போ தீர்மானம் எடுத்திருக்கிறோம் யோக்கியமாய் நடக்க வேண்டும் என்று, அதிலே நாங்கள் நிற்க வேண்டும் என்று நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை அந்த எழுத்தாளன் எபிரேயரில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை, கொலோசேயர் புத்தகம் 4:3 வசனத்தை பார்க்கலாம். கொலோசேயர் 4:3,
கவனிச்சிங்களா எப்படி ஜெபமா ஜெபிக்கணுமாம் எதற்காக ஜெபிக்கணுமாம் கிறிஸ்துவனுடைய ரகசியத்தின் நிமித்தம் ரகசியம்னா சுவிசேஷத்தை சொல்லுற கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை சொல்லுவதனாலே அது நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் பவுலப்போஸ்தலன் சொல்கிறார் இந்த சுவிசேஷத்தை குறித்து ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் நாலாவது வசனம் திருவசனம் செல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்கள் ஊழியக்காரர்கள் போய் ஜெபிக்கிற இடத்துல பேசுகிற இடத்துல பிரசங்கம் பண்ணுகிற இடத்துல சரியாக பிரசங்கம் பண்ண வேண்டும் சரியான கதவுகள் திறக்கப்பட வேண்டும் புதிய புதிய கதவுகள் திறக்கப்பட வேண்டும் புதிய ஆத்துமாக்கள் வர வேண்டும் இருதயத்துள்ளே அவர்களுடைய சிந்தனைகள் போய் சேர வேண்டும் சுவிசேஷம் போய் சேர வேண்டும் என்பதற்காக ஊழியக்காரர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டுமாம் காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார் கடைசியாக ஒரு காரியங்களை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன் ஜபத்தை ஜெபிப்பதற்கு நாம் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் எழுந்து நின்று ஜெபிக்கணுமா முட்டி போட்டு ஜெபிக்கணுமா கண்ணை மூடி ஜெபிக்கணுமா கையை மடக்கி ஜெபிக்கணுமா முழங்கால் படிட்டு ஜெபிக்கணுமா சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபிக்கணுமா இல்லை மேலே பார்த்து ஜெபிக்கணுமா கையை எப்படி விரித்து ஜெபிக்கணுமா கையை கூப்பி ஜெபிக்கணுமா இதெல்லாம் ஜனங்கள் நாம் முட்டி போட்டு ஜெபிச்சுனா திடீர்னு ஒருத்தர் கையை தூக்கிட்டு ஜெபிப்பார் ஐயோ ஒரு பெரிய பரிசுத்தவான் போல இருக்கு நம்மளோட உடனே கையை தூக்கி பிரசங்கம் பண்ண ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் சிலர் வெளியில் நின்று வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க ஐயோ அது இன்னும் பெட்டராக இருக்குமோ அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே போய் வானத்தை பார்த்து ஜெபம் பண்ணுவாங்க சிலர் வந்து மேடான பகுதியில் மலையில் போய் நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவான் நமக்கெல்லாம் அப்போ வீட்டில் இருந்து நம்ம இப்படி ஜெபம் பண்ணுறது வேஸ்ட்டோ இப்போ நம்ம இவனோ ஒரே மலையை தேடி பார்த்து அங்கே போய் மலையில் போய் நின்று 2 மணி நேரம் அங்கே நின்று ஜெபம் பண்ணிட்டு வரணும் அப்போது ஆண்டவர் நேரடியாக கேட்டுட்டாரு அப்படின்னு நம்ம நினைப்போம் ஒரு உதாரணத்தை நம்ம வாசிக்கலாம் லூக்கா 11:2 லூக்கா 11:2 போதும் இப்போ யோவானுடைய சீஷர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்கிறாங்க யோவானுக்கு சொல்லி கொடுக்குறாரு எப்படி ஜெபிக்கணும்னு அவரெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு எங்களுக்கும் நீங்கள் கற்றுத்தாங்க அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து நீங்கள் எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்ன உடனே நம்ம எப்படி சொல்லியிருப்போம் நம்ம பிள்ளை வந்து சொல்லுது அம்மா எனக்கு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுமா அப்படின்னோடனே உடனே ஆ சரி என்ன பண்ணு முட்டி போடு உடனே முட்டி போடு கண்ணை முடிக்கோ கையை எப்படி வச்சுக்கோ அப்படின்னா உடனே அதுதான் நம்ம தொடக்கமே அதுதான் என்ன முட்டி போடு கண்ணை மூடு கையை வச்சுக்கோ ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணு இப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து கேட்கிறார்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண கற்றுத்தாங்க என்ன சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது பரமண்டங்களில் இருக்க எங்கள் பிதாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார் எங்கேயாவது கண்ணை மூடு முட்டி போடு கையை கூப்பிக்கோ கையை நேராக தூக்கிக்கோ ஒன்றும் அப்படி சொல்லலை சரீர பிரகாரமாக அவர் எதையுமே சொல்லி தரவில்லை சரீரம் நீ முழங்கால் படிக்கிட்டு கையை கூப்பி கண்ணை முடிக்கோ அப்படின்னு சொன்னால் முழங்கால் போட முடியாத என்ன பண்ணுவோம் எத்தனையோ பேருக்கு முழங்கால் போட முடியாது கைகள் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க கண்கள் இல்லாதவர்கள் என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் சரீரத்தோடு போ பூமியோடு ரத்து இந்த மண்ணோடு போகக்கூடியது தேவன் அதை பற்றி கவலையே இல்லை அவருக்கு வேண்டியதெல்லாம் உங்களுடைய உள்ளம் தாழ்மையாக இருக்கிறதா உங்களால் முடிஞ்சதுன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி அவர் மரித்திருக்கிறார் நான் முட்டி போட்டு என்னை தாழ்மைப்படுத்துறதுக்கு என்னால் முடிஞ்சா நான் பண்ணுறேன் இல்லை எந்திரிச்சாவது நான் பண்ணுறேன் அதுவும் முடியலையா என்னால் எப்படி முடியுமோ தெர் இஸ் நோ ஃபிசிக்கல் பொசிஷன்ஸ் இஸ் ரெக்வயர்டு என்னை தாழ்த்த வேண்டும் தாழ்த்துவதற்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறேன் ஆனால் தாழ்த்துவதற்கு முடிந்தும் முடியாமல் செய்வது அது அகங்காரம் என்னால் முடிந்ததை நான் பண்ண வேண்டும் அப்போ முட்டி போடுறவங்க பரிசுத்தவானு எந்திரிச்சு நிற்கிறவங்க குறைவானவர்கள் இல்லை மலையில் போய் பிரசங்கம் பண்ணுறவங்க பரிசுத்தவானு இல்லை 4 மணி நேரம் பிரசங்கம் பண்ணுறவங்க ஜெபம் பண்ணுறவங்க பரிசுத்தவான் அப்படியெல்லாம் இல்லை உங்களுடைய இருதயம் நீங்கள் எவ்வளவு ஜெபம் பண்ணினாலும் எப்படி ஜெபம் பண்ணினாலும் உத்தமமாய் தாழ்மையோடு தேவனிடத்தில் ஜெபிக்கும் பொழுது கேட்கும் பொழுது அவர் காது கொடுத்து கேட்டு அதை வாய்க்கச் செய்கிறவர்
தேவன் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாருமாய் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். ஒரு சிறிய பாடலையும் பாடி நாம் கடைசி ஜபத்துக்குள்ளாய் கடந்து வருவோம். என்ன துன்பங்கள் வந்தாலும் என் நேச மீட்பரை நான் பற்றிக்கொள்வேன் என்று சொல்லி அந்த பாடலை நாம் பாடுவோம். காக்கும் வல்ல மீட்பர் உண்டு எனக்கு, காத்திடுவார் என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் தீர்ந்திடும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், ஏருளாய் தோன்றும் என்றும் உண்டனக்கு காக்கும் வல்ல உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் என்னை கைவிட மாட்டா. என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டா. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் செவி கொடுத்து கேட்கிற எங்கள் பரம தகப்பனே, இது உம்முடைய குமாரனும் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்கு